Montessori activities பார்த்தீங்கன்னா ஜெனரலா 5 major typesல இருக்கும். ஒன்னு வந்து eye hand coordination, செகண்ட் வந்து music and movement, அடுத்தது பார்த்தீங்கன்னா practical life, fourth one வந்து arts and craft, fifth one பார்த்தீங்கன்னா language. இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து கொஞ்சம் லேட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து மாண்டசரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எப்போவுமே மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கில்ல தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிளாஸ்டிக் டாய்ஸ் மாதிரி அட் அ டைம் வந்து நிறையா ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹோலில் பால் போடுறாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வுட்டு இல்லை ஏதாவது ஒரு மெட்டல், அது மாதிரி நேச்சுரல் மெட்டீரியல்ஸில் தான் இருக்கும். பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுபோல் மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நடுவில் வந்து பாதியிலே விட்டு வைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. திருப்பி திருப்பி அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால ரெப்பிட்டேஷன் மூலமாக தான் குழந்தைங்க வந்து அதை கற்றுக்குவாங்க அந்த ஆக்டிவிட்டியை. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ட்ரேஸில் பேஸ்கெட்ஸில் அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் ஒரு ஆக்டிவிட்டி வந்து குழந்தைக்கு தானே எடுக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து மாண்டசரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். ஜென்ரலாக ஒரு குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி எப்படி காட்டுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹவு டு ஷோ த சைல்ட் அண்ட் ஆக்டிவிட்டி. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து ஷார்ட்டாக ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ ஹேண்ட்ஸ் ஒமிட் வேர்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு குழந்தைக்கு ஆக்டிவிட்டி காட்டுறோம் அப்படின்னா நம்மளோட கையை வந்து ஸ்லோவாக ஆக்ஷன் பண்ணி தான் நம்ம காட்டணும். நம்ம அப்போ வந்து அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட வாய்ஸில் போயிடும். ஸோ நம்ம கையில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஸோ ஸ்லோ ஹேண்ட்ஸ் ஒமிட் வேர்ட்ஸ் வந்து அதில் உள்ள ஃபார்முலா. ஒரு ஆக்டிவிட்டி வந்து எப்படி செட்டப் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் காயின் பாக்ஸ் இருக்குது, பக்கத்தில் காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த காயின்ஸ் எடுத்து இந்த காயின் பாக்ஸில் போடணும். இது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி, அப்புறம் ஈஸியஸ்ட்லேருந்து ஹார்டஸ்ட் வர மாதிரி. இது வந்து குழந்தையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக அவங்களுக்கு பார்த்த உடனே இதில் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஈஸியாக இருக்கக்கூடாது. அவங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் கொஞ்சம் கலர், ஒரு ப்ரெஷ், அப்புறம் கொஞ்சம் வாட்டர், ஸ்பில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே கிளாத் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி இந்த கலரிங் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சிடுறது பேபியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கான ஆக்டிவிட்டி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேட் இருக்கும், தென் ஒரு பிளேட்டு, ஃபோக்கஸ், ஸ்பூன், கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம அவங்களோட ஃபுட் ஹேபிட் டெவலப் பண்ணுறதுக்காக ப்ளேஸ் பண்ணுறோம். ஈவன் அந்த ஸ்பூன், நைஃப், பவுல் இதெல்லாமே எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மார்க்கிங் கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு சைல்டுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ குழந்தையோட கைகளும் கண்களும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கறது. இதில் பார்த்திங்கன்னா பசில்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் த்ரெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஏதாவது ஷூ லேஸ் இல்லை ஏதாவது பெரிய த்ரெட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது கோர்த்து வர மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். அப்புறம் போஸ்டிங், ஒரு காயின் பாக்ஸு, அதில் வந்து சில காயின்ஸ் போடலாம். காயின் இல்லை ஏதோ ஒரு ஹோல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ளே கொஞ்சம் எலமெண்ட்ஸ் போடுற மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஏதாவது காட்டன் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து கலர் கலர் பால்ஸ் போடுற மாதிரி. ஸோ ஏதோ ஒன்று போஸ்டிங்கில் வர மாதிரி. தென் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு உள்ள ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டலாம். இதுக்கு வந்து நம்ம காஸ்ட்லியாக பாக்ஸ் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு உடையாத இருக்க ஒரு ஜார் எடுத்து கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டலாம். கிச்சனில் உள்ள பாஸ்தாவையும் ஒரு ஷூ லேஸையும் எடுத்து கூட நம்ம வந்து த்ரெட்டிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இது எல்லாமே காஸ்ட்லியாக வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. என்ன ஆக்டிவிட்டிங்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
நட்ஸ் அண்ட் போல்ட் கூட கொடுக்கலாம். அதாவது ஒரு ஒரு எலமெண்ட்டில் நட்டு போல்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி சில உட்டன் எலமெண்ட்ஸ் டாய்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நட் போல்ட் வந்து அவங்களுக்கு சும்மா போட்டு காட்டுற மாதிரி காட்டலாம். தென் மிஸ்ட்ரி பேக்ஸ், ஒரு பேக் எடுத்துட்டு அதில் வந்து கலர் கலர் டெக்ஸ்சர்ஸ், கலர் கலராக இருக்கிற மாதிரி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பொருள் அது உள்ளே போட்டுட்டு ஓப்பன் பண்ணி அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் ஷார்ட்டிங், கலர் கலர் பட்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்தந்த பட்டன் அந்தந்த கலர் பாக்ஸ்க்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அப்புறம் பெக் போர்ட் எலாஸ்டிக்ஸ், ஸோ இந்த எலாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து எப்படி இதில் மாட்டணும், இந்த எலாஸ்டிக்கு பெக் போர்டுக்கு இது வந்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். இது எல்லாமே ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்காக நான் கொடுக்குற சில எக்ஸாம்பிள்ஸ். இது இல்லாமல் இதை ஐடியாவாக வச்சுட்டு நீங்களே கூட நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் அண்ட் மூமெண்ட். நம்ம ஜென்ரலாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தென் அவங்க நார்மலாக பண்ணுற மூமெண்ட், ஜம்பிங், வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே இதில் வரும். ஸோ இதில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஸ்ட்ரைக்கிங், ஷேக்கிங் பண்ணுற மாதிரி, மியூசிக்கல் பாக்ஸு, ப்ளோயிங் ஆக்டிவிட்டி, இப்போ மவுத் ஆர்கன் மாதிரிலாம் வச்சுட்டு ப்ளோயிங் ஆக்டிவிட்டி கொடுக்கறது. ஸோ இது மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூமெண்ட். ஸோ மூமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு நம்ம பேலன்ஸ் பைக் கொடுக்கலாம், தென் அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ், அவங்கள வெளியே கூப்பிட்டு போய் நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது, தென் பால்ஸ் வச்சு விளையாடுறது, ஸ்லைடு, இதை வந்து பிக்லர் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது மாதிரி ஸ்லைடில் வந்து விளையாட வைக்கிறது, இது எல்லாமே வந்து மூமெண்ட்டில் வந்து கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அவங்களே கேர் பண்ணிக்கிறது, ஸோ ஒரு சீப்பு வச்சு அவங்களே தலை வாரிக்கிறது, எண்ணெய் வச்சுக்கிறது அது மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன், இதில் வந்து அவங்களுக்கு நைஃப் இல்லாமல் ஃபயர் இல்லாமல் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுறது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். தென் இப்போது டைனிங் டேபிள் இருக்குது, சாப்பிட வந்து எப்படி எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி தரலாம். அப்புறம் பேக்கிங், ஸோ பேக்கிங் வந்து கொஞ்சம் சேஃபு, ஸோ எப்படி வந்து பேக் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம், ஃப்ளவர் வாஷ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், அப்புறம் ஜென்ரலாக க்ளீனிங் எப்படி பண்ணலாம், ஒரு ப்ரூம் ஸ்டிக், அவங்க சைஸுக்கு வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு, ஒரு மரம், அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க க்ளீனிங் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தேவைப்படும். ஸோ அவங்க சைஸ்க்கு வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக்கு, அவங்க சைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில், தென் அவங்க சைஸ்க்கு வந்து ஒரு க்ளீனர், இது எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா அவங்க கற்றுக்குவாங்க ஜென்ரலாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி டைப் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மாண்டெஸரியில். இதில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலான்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் கொடுக்கலாம், ஏதோ ஒரு கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுறது, தென் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா சீவிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், தென் ஒரு சிசர் வச்சு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி சிசர்ஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், தென் ஸ்கிரிப்ளிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், அப்புறம் வந்து சாக் அண்ட் அரேசர் வச்சு அவங்களுக்கு வந்து எழுதிட்டு அலைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், தென் அதுக்கப்புறம் க்ளூயிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், ஒரு க்ளூ எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணணும், ஸ்டிக் பண்ணணும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், அப்புறம் க்ளே, பிளேட், கைனட்டிக் சாண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் தான் வரும். ஸோ இதில் வந்து கைனட்டிக் சாண்ட் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நம்ம இந்த க்ளே பிளேட் அஃப்லாம் கொடுத்தோன்னா அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆக்டிவிட்டி டைப் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு குழந்தையோட ரீடிங், ரைட்டிங், லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து லாங்குவேஜ்லேருந்து தான் டெவலப் ஆகும். இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெப்ளிகா ஆப்ஜெக்ட்ஸ், ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து நம்மளால் காட்ட முடியல அப்படின்னா அதே மாதிரி இருக்க ஒரு டாயை வந்து காட்டலாம். அடுத்தது வந்து கார்ட்ஸ், இப்போது சில கார்ட்ஸ் எல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ். அடுத்தது வந்து புக்ஸ். புக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு நம்ம புக்ஸை வந்து சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். இதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிக்சர்லேயும் காமிச்சிட்டு அதோட ரியல் ஆப்ஜெக்டையும் காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா ஆப்பிளை வந்து பிக்சர்லேயும் காமிச்சிட்டு ரியல் ஆப்பிளையும் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாமே வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஒரு ஒரு வார்த்தையும் தான் என்னை வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.